காக்காத்தா பூபாலாஜியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவலான ஒரு ஃபைட்டர். 2020 இவரும் தென்சென்னையை சார்ந்த ஒருத்தரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மவுண்ட் ரோட்டில் காரில் ட்ராவல் பண்ணும்போது பாம் அடிக்கப்படுது. ஆந்திரா பக்கத்தில் இருக்காரு கொஞ்ச நாள். இப்போ பேச்சே இல்லாமல் இருந்துச்சு 1.5 வருஷம் 2 வருஷமா. காக்காத்தோப்பு பாலாஜி அவருடைய பெயரை காணப்படுச்சு. காக்காத்தோப்பு பாலாஜின்றதை வந்து இவங்க ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. காக்காத்தோப்பு பாலாஜினுடைய நெஞ்சில் அந்த குண்டுபடுது. குண்டுபட்ட உடனே சுருண்டு விழுந்துறாரு. அதுக்கப்புறம் போய் பார்க்கும்போது எங்களுக்கு காக்காத்தோப்பு பாலாஜினே தெரியுன்ற ஒரு வெர்ஷன் அவங்க சொல்கிறாங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் பிராட் டெட்னு சொல்லிட்டான், கூட்டு வரும்போதே அவர் இறந்து விட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு இன்னைக்கு இப்போ பசங்களை வச்சு, மைனர் பசங்களை வச்சு சம்பவம் பண்ணுறது, மைனர் பசங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறது, மைனர் பசங்களை என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, டைவெர்ட் பண்ணி அவங்கள வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் செய்ய விட்றது தான் இன்றைக்கி பெரிய ரவுடிசமாக பேசப்படுகிறது. திருவேங்கடம் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த 2-3 நாள் இவங்களுக்கு நியூஸே கிடைக்கலையே. திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட பிறகு தான் எல்லோரும் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சாங்க, என்ன நடந்துச்சு, யார் யார் லிங்க், என்ன நெட்ஒர்க்னு சொல்லி. இந்த ஆம்சாங் அவருடைய கொலைக்கு பிறகு 2 என்கவுண்டர் நடக்குது. 1 திருவேங்கடம், அந்த பக்கம் துரைன்னு ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணுறாங்க. தாயின் மனக்குமுறையில் வந்து யாருமே தடுக்க முடியாது இல்லையா. அந்த அம்மாவுக்கு என்னதான் டெல்லிக்கு ராஜானாலும் பள்ளிக்கு பிள்ளை தானே. இந்த உயர் அதிகாரிகளுக்குள்ள ஒரு குரூப் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த குரூப்ல வந்து கரெக்டாக ஒரு 10-15 பேர் போட்டோ எடுத்து இவங்களை கம்பல்சரி ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்துட்டாங்க. அருண் ஐபிஎஸ் அவர்கள் பதவியேற்ற உடனே ஒரு ஒரே வார்த்தை தான் சொன்னார், ரவுடிகளுக்கு என்ன மொழியில் புரியுமோ அந்த மொழியில் புரிய வைப்போம் அப்படின்னாரு. கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் சார்லஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி சார். ரவுடி திருவேங்கடத்தை தொடர்ந்து இப்போது இன்னொரு என்கவுண்டர் என்னென்னா, திருவேங்கடம் கைது செய்யப்பட்ட ஒரு நபர், ஓகே, அவர் ஆயுதங்கள் எங்கே பதுக்கி வச்சுருந்தாருன்னு கேட்கும்போது அவர் காவல்துறையை தாக்குனாருன்னு சொல்லி ஒரு என்கவுண்டர். இப்போ என்னென்னா, காக்காத்தோப்பு பாலாஜி, பாலாஜி எனப்படும் காக்காத்தோப்பு பாலாஜி வந்து ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு இன்றைக்கி அவர் பார்க்கும்போது வாகன சோதனையில் ஈடுபடும்போது பிடிக்க முயற்சிக்கிறாங்க, அதனால் ஒரு தற்காப்புக்காக சுட்டோம் அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல இந்த காக்காத்தோப்பு பாலாஜி எப்படி ஒரு மிகப்பெரிய ரவுடி ஆனார், இந்த என்கவுண்டர் பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் சார். அதாவது சென்னையில் வந்துட்டு இப்போ பல்வேறு ரவுடிகள் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். வட சென்னையிலே எடுத்து பார்த்தோன்னா ஒரு 10-15 கேங் கிட்டே இருக்குது. அதாவது அந்த காலகட்டத்திற்கு ஒவ்வொரு டீம் பேசப்படும். ஒவ்வொரு டீம் என்ன, ஒரு டீம் பண்ணுவான் ஒரு சம்பவத்தை, திடீர்னு தலைமுறை வரும், திடீர்னு வந்து பண்ணுவான். இப்படி வந்து பல்வேறு குழுக்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அது தென் சென்னையாக இருக்கட்டும், வட சென்னையாக இருக்கட்டும், நம்ம என்டையர் சென்னையாக சேர்த்து சொன்னால் கூட. அப்படி இருக்கும்பொழுது 7 வெல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7 கிணறு பகுதி பக்கத்தில் இருக்கிறது தான் காக்காத்தோப்பு. அந்த பகுதியை சேர்ந்தவர் தான் வந்து விபிஎன் கார்டன் சொல்லிட்டு ஒரு பகுதியில் தான் அவர் குடியிருக்கிறதா சொல்கிறாங்க. அங்கே அந்த பகுதியை சேர்ந்தவர் தான் பாலாஜி என்கிற காக்காத்தோப்பு பாலாஜி. இவர் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது வந்து, நீ என்னப்பா ஆக விரும்புகிறன்னா, நான் ரவுடியாக விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு இது இருக்குது, பேச்சு இருக்குது, ஒரு டாக் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நபர் சின்ன வயசுலேருந்தே வந்து 9th 10th வரையும் வந்து படிச்சிருக்கார் போல். அதற்கு பிறகு இவருடைய இது என்னன்னு கேட்டால், அந்த பகுதியில் ஒரு டான் மாதிரிலாம் சுற்றிட்டுருப்பாங்கள்ல, அவங்கள பார்த்து அட்ராக்ட் ஆகி அவங்களுக்காக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கூட போகிற மாதிரிலாம் வேலைகள்லாம் பண்ணியிருக்காரு. பண்ணிட்ட பிறகு ஒரு கட்டத்தில் வந்து யுவராஜ் இன்பராஜ்னு சொல்லிட்டு அவங்க வந்து மூலக்கொத்தளம் பகுதியில் வந்துட்டு பயங்கர ஃபேமஸான ஒரு டீமு, அந்த டீமோட இவர் வந்து மிங்கில் ஆகி அப்படியே போகிற அவருடைய இளமை பருவம் வந்து அந்த இடத்துல தான் வந்து அவருக்கு துவங்குது. அப்படி துவங்கும் போது அந்த பகுதியில் வந்து அப்போ பிக்ஷாட்டா இருந்தது புஷ்பராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அந்த புஷ்பராஜ் என்கிற புஷ்பா வந்துட்டு இவங்களுக்கு ஒரு ரைவல் குரூப்பா இருக்காரு. யாருக்கு, நம்ம காக்காத்தோப்பு பாலாஜி, யுவராஜ், இன்பராஜ், இவங்க 3 பேரும் ஒரு டீமு. இவங்களுக்கு அவர் ஆப்போசிட்டாக வந்து இருக்காரு அப்படின் போது, இவரை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணாதான் நம்ம ஏரியாவில் பேர் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஓகே, அதாவது முன்பகல்லாம் இல்லை, அவங்கள பகை இருக்கு. பகை ஏன்னா ரவுடிசத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, 4 பேர்கிட்ட வந்து ஒருத்தர் பணம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், 4 பேர்கிட்ட வந்து இன்னொருத்தர் பணம் வாங்குவார். ஆனால் இதில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், இதில் வந்து என்ன பண்ணால் போட்டு கொடுப்பாங்க. அது என்ன பண்ணால் தேவையில்லாத கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஒருத்தரை நம்பி ஒரு விஷயம் நம்ம பேச முடியாது. இந்த ரவுடிசம் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே எடுத்துருப்போம், அங்கே சொல்லிடுவோம். அப்படிதான் பகை உருவாகிறது. அது மாதிரி வந்து இன்பராஜ், யுவராஜ், அதுக்கு பிறகு இவங்க யாரு, காக்காத்தோப்பு பாலாஜி, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, நமக்கு ஒரு ரைவல் கேங்கு, இந்த டீம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, புஷ்பராஜ் என்பவரை படுகொலை செய்கிறாங்க. புஷ்பராஜ் அவர்கள் படுகொலை செஞ்ச அந்த வழக்கு வந்து அப்பயே பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. அந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா காக்காத்தோப்பு பாலாஜி பெயரை இடம்பெற்றுச்சு. சப்சிக்வெண்டாக அது முடிஞ்ச பிறகு கொஞ்ச நாள்லேயே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், இவங்களுக்குள்ளே ஒரு முட்டல் முடகல் ஏற்படுது. ஏற்படும் போது யுவராஜ் படுகொலை செய்யப்படுறாரு. யுவராஜ் வந்து காக்காத்தோப்பு பாலாஜி அவர்கள்
அவர்கள் தான் வந்து படுகொலை செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்சிக்வெண்டா அந்த டைம்ல இமிடியா நடக்கும்பொழுது என்ன ஆச்சுன்னு கேட்டா ஒரு 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 தலையா இவர் வந்து உருவாகிறாரு. அங்க இருக்கிற ஆட்கள்ல ஒரு தலையா இவர் வந்து அங்க உருவாகிறாரு. காக்கத்தூப்பு பாலாஜி கொஞ்சம் டெவலப் ஆகிறாரு, டெவலப் ஆகிற ஸ்டேஜ். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்க சுரேஷ் என்பவர் ஒரு படுகொலையில ஒரு பெயர் அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து பில்லா சுரேஷ், அப்புறம் வந்துட்டு இன்னொரு கேரக்டர் நல்ல பேர் அவர் பேரு பில்லா சுரேஷ், அப்புறம் வந்துட்டு ரவுடி விஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அந்த மேட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மட்டர் கேஸ்லேயுமே வந்து இவர் சேர்க்கப்பட்டார். அது வந்து டபுள் மட்டர், கூரை இறங்கி அடித்து ஒரு ஒரு கொலை ஒன்று பண்ணுறாங்க. அப்படி தொடர்ச்சியாக இவருடைய பெயர் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா வளர 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 என்ன ஆயிடுச்சுக்கிட்டா ஒரு உங்களுக்கு தெரியும் ரவுடி சேத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரவுடி டெவலப் ஆகிறார் அப்படின்னாலே அவரை சுற்றி ஒரு கூட்டம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சார். காக்கா தோப்பு பாலாஜியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலான ஒரு ஃபைட்டர். காக்கா தோப்பு பாலாஜி ஒரு பத்து பேரை காரில் போட்டுக்கிட்டு ஃப்ரெண்டில் நீங்கள் போய் பாருங்கள் பின்னாடி நான் வரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆள் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பாட்டுக்கு போகக்கூடிய ஒரு ஆள், முன்னாடி இறங்கி வந்து சண்டை போடக்கூடிய ஒரு ஆள் தான் அவர். அது மாதிரி பல்வேறு விஷயங்களில் வந்து இவருடைய பெயர் அடிபட்டு ஆரம்பிக்குது. ஆரம்பித்த பிறகு இவர் ஒரு ரவுடியாக ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. ஃப்ரேம் பண்ணி இவர் என்ன எல்லா காவல் நிலையங்களுக்கும் வந்து என்ன கேட்டால் ஒரு அலர்ட், காக்கா தோப்பு பாலாஜின்னு ஒரு ரவுடி இருக்காருப்பா அவர் டெரர்ப்பா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பரப்பா. எப்பயுமே உங்களுக்கு தெரியல ஒரு 50 கேஸ் இப்போ ஒரு 59 கேஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் 15 கொலை முயற்சி வழக்கு, 5 கொலை வழக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லாத்தையும் போட்டது வந்ததுன்னு போனதுன்னு சொல்லி 59 வழக்குகள் இவர் மேலே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 59 வழக்குகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வழக்குகள் புட்டப் கேஸாக இருக்கும். அந்த டைமில் அங்கேயே போய் ஒருத்தன் சொல்லுவான் சப்ஜெக்ட் தெரியலண்ணா யார் தெரியல அப்படின்ட்டு அங்கே போய் அவங்க சண்டை போடுவான், அதில் இவருடைய பேர் வந்துடும். குறிப்பாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் நாங்கள் ஒரு கிளைண்ட் என்னோடய கிளைண்ட்டுக்காக ஒரு ஒரு மருத்துவ நிறுவனத்துக்கு வந்து நம்ம வந்து நோட்டீஸ் அனுப்புகிறோம், லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறேன் என் கிளைண்ட்டு சார்பாக. எப்பா நீ எப்பப்பா செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு எப்பப்பா காசு கொடுப்பேன்ட்டு ஒரு 4 பேர் என்னை தேடி வந்தாங்க. என்னை தேடி வந்து காக்கா தோப்பு பாலாஜி அவருடைய பெயரை வந்து என்கிட்ட சொன்னாங்க. இது மாதிரி வந்து அவருடைய நேரடியாக வந்து என்கிட்ட சொல்லும் போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டால் சரி உக்காருங்க அப்படின்ட்டு நம்மளுடைய சோர்ஸ், நமக்கு அட்வொகேட் ஃபீல்டில் நமக்கு சோர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சோர்ஸில் நான் என்ன பண்ணேன் டேரெக்டாக அவரே கான்கால் எடுத்து பேசுகிறேன். பேசும்போது உங்களுடைய பேரை சொல்லி இது மாதிரி வந்திருக்காங்கன்னா பிரதர் எனக்கு கண்டிப்பாக அது மாதிரி எனக்கு தெரியவே தெரியாது, நான் அது மாதிரி ஆள் யாரையுமே அனுப்பல, அவரோட நாலேஜுக்கு தெரியாமலே வந்து பேரை யூஸ் பண்ணுற அது மாதிரியான வழக்குகள்லாம் இருக்குல்ல. இப்போ நான் அது கம்ப்ளைண்ட் கொடுத்து வழக்காக்குன்னா கூட வழக்காக்கிருக்கலாம், இருந்தாலும் இவங்கள்ட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டேன்ப்பா எங்களுக்கு நீ எங்கே போனாலும் எங்களுக்கு எல்லாரையும் தெரியும், அதனால தப்பு ராஜா அது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி எதனால கோர்ட்டில் பாருங்க செக் பவுன்ஸ் கேஸ், நீ செக் பவுன்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டேன், நோட்டீஸ் அனுப்பிச்சு நீ என்ன பண்ணோம் ஒன்று ரிப்ளை அனுப்பணும் இல்லை 15 நாளில் பணத்தை அனுப்பணும், நீ எப்படி ஆள் அனுப்பணும்னு சொல்லி அதை வேற மாதிரி திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டேன் கோர்ட்டில். இது மாதிரி நோட்டீஸ் அனுப்பணுங்க ஐயா, இதுமாதிரி வந்து இவனுக்கு ஆளை கொண்டு வந்துட்டானுங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போய் அவர் ஸ்டாண்ட் எடுக்கிறோம். அப்போ நேரடியாக நான் வந்து பேசியிருக்கேன். கடைசியாக வந்து ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி வந்து 51 பகுதியிலையும் கூட வந்து அவர் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஏன்னா எனி டைம் அட்வொகேட்டின் போது பல இடங்கள் போகிற வரோம் இல்லையா பார்த்துருக்கேன். தனிப்பட்ட முறையில் சுற்றக்கூடிய ஒரு ஆள், சொன்ன மாதிரி வந்து இண்டிவிஜுவல் ஃபைட்டரு, அதே நேரத்துக்கு தனிப்பட்ட முறையில் போகக்கூடிய ஒரு ஆள், ஏதாவது பைக் எடுத்துகிட்டு பைக்கில் காரில் போகிறதா கூட தனியாகவே பயணிக்க பயப்பட மாட்டார். ஆமாம், அப்படிப்பட்டவர்கள் ஒரு நீதிமன்றத்துக்கு வரும்போது கூட பார்க்குறோம் தனியாக தான் வர்றார், தனியாக தான் போகிறார். ஒரு சில நீதிமன்றத்துக்கு வராங்கன்னா முன்னாடி ஒரு 50 பேர் வந்து நிற்பான், அங்கே இங்கே போவான் வருவான், அப்படி ஒரு சேட்டெல்லாம் அவர் பண்ணுறதில்ல. சோலோ ஃபைட்டர். ஆமாம், இருந்தாலும் இந்த 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 லேபிள்னு ஒன்று கிரியேட் ஆகிட்ட பிறகு என்னன்னு கேட்டால் அந்த லேபிளை வந்து ரவுடிசம் பொறுத்த வரைக்கும் அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவங்க போராடுவாங்க. வெளியில் ஃப்ரீயாகவும் சுத்த முடியாது, 4 இடத்துல வாக்கிங் போக முடியாது, ஒரு ஒரு கடகண்ணிக்கு போக முடியாது, சிக்கலான ஒரு ஒரு ஃபீல்டு தான் இது, ஒரே இடத்துல உட்காந்துட்டு இயங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது இவர் 2020 இவரும் டென்ஷனை சார்ந்த ஒருத்தரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மவுண்ட் ரோட்டில் காரில் ட்ராவல் பண்ணும்போது பாம் அடிக்கப்படுது, பாம் அடித்து இவங்களை அசால்ட்டு பண்ணலான்னு ஒரு டீம் ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணும்போது அந்த வழக்கில் வந்து பாம் அடித்த டீமும் கைது செய்யப்படுது, பாம் இவரையும் கைது செய்கிறாங்க, யாராவது காக்கா தோப்பு பாலாஜியும் கைது செய்கிறாங்க. கைது சிடி மணியும் உடனே இருந்ததா? ஆமாம், இருந்ததாக வந்து சொல்லப்படுது. அப்போ அந்த வழக்கில் வந்து அதுலேயும் வந்து காக்கா தோப்பு பாலாஜியை வந்து கைது செய்தாங்க, கைது செய்து செய்யலாம். இவர் வந்து 12 முறை குண்டர் தடுப்புச் சட்டம் வந்து போடப்பட்டிருக்கு, 12 முறை குண்டர் தடுப்புச் சட்டம், இது வந்து காவல்துறை பதிவு. அந்த குண்டாஸ்லாம் உடச்சிட்டு வராரு? ஆமாம், உடச்சிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு சட்டத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியல எத்தனையோ பேரை நம்ம வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ரவுடிசம் ஃபீல்டில் வந்து பல ஆட்களை நம்ம 90களிலிருந்து இன்றைக்கி வரையும் எடுத்திங்கன்னா பெரிய பெரிய ரவுடிகள் எல்லாம் வந்து ஒரு ஒரு பீரியடில் கோலை வச்சுவாங்க. ஒரு பீரியடில் என்ன ஆகிடும்னு கேட்டால் எப்படி தான் அவங்க இறந்தாங்கன்றதே தெரியாது, திடீர்னு காணாமல் போகிற மாதிரி ஆகிடும். அது மாதிரி இவருடைய பெயர் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த பெயருக்கு வந்து காக்கா தோப்பு பாலாஜி அவர்கள் வந்து பல தொழில்களையும் அவர் செய்ய தொடங்குறார். ஒவ்வொரு விஷயமாக அவர் வந்து என்கிட்ட ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு. ஒரு பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட்னு எடுத்துக்காங்களா, இப்போ நார்மலாக ஒரு ஆள் போய் கேட்கும் போது ஒரு 100 ரூபா இருக்க பொருள், அதே காக்கா தோப்பு பாலாஜி அவர்கள் போய் கேட்குறாருன்னா 50 ரூபாய்க்கு வாங்க முடியும்.
அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக அவர் வளர்த்துக்கிறாரு. பல்வேறு நபர்கள் கூட அவர் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அப்படி வந்து பல்வேறு கட்டங்களில் வந்து 59 வழக்காயிடுச்சு. பல சில நாட்களாக வந்து அவர் தலைமறைவாக இருந்தார், வாரண்ட் வந்து ரீகால் பண்ணாமலே வச்சுருந்தாங்க, அதற்காக போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கதா ஒரு பேச்சு இருக்குது. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்பொழுது இப்போ இந்த ஆம்சாங் அவருடைய படுகொலைக்கு பிறகு பல்வேறு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆம்சாங் அவருடைய படுகொலைக்கு பிறகு இந்த கொலை சம்பவங்கள் குறைந்திருக்கிறது. ஏன்னா இப்போ டைட்டாக வந்து போலீஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, எது ஒன்று நடந்தாலும் டப்புன்னு சுட்டுருவாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்து எல்லார் பக்கம் இல்லை. அது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை நடந்ததுக்கு அப்புறமாவா இல்லை திருவேங்கடம் என்கவுண்டர் செய்ததுக்கு அப்புறமா? இல்லை, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலைக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை பார்த்து தான். இப்போ நீங்கள் திருவேங்கடம் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு நியூஸே கிடைக்கலையே. திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட பிறகு தான் எல்லாரும் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடந்துச்சு, யார் யார் லிங்க், என்ன நெட்வொர்க்குன்னு சொல்லி அப்படி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சென்னையை பொறுத்த வரைக்கும், வட சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா டீம் உள்ள இருக்க டீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ரவுடி கும்பலோட தொடர்பில் இருப்பாங்க, யாராவது ஒரு ரவுடி கும்பலோட இருப்பாங்க. அதுக்கான உதாரணம் தான் ஆம்சாங்களுடைய படுகொலையில் எல்லா கேங்லேருந்தும் ஒரு டீம் வந்து அப்போ எப்போ இந்த பையன் நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தாப்பா, இவன் கூட பக்கத்தில் இருக்கான் அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. அந்த ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது காக்கா தோப்பு பாலாஜி அவர்களுக்கும் நல்ல நட்பு வட்டாரம், எல்லாரோடையும் வந்து தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அதே போல் சிறைக்கு போனாலும் சரி, ஏன்னா சிறை ஒருத்தரை பக்குவப்படுத்தும், சிறை ஒருத்தரை மாற்றி அமைக்கும்னு சொல்லிட்டு தான் சிறைகளாக அனுப்பி சிறையிலையும் ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் ஆகும். அப்படி பல்வேறு இடங்கள் தமிழ்நாடு முழுவதிலுமே நல்ல தொடர்பு வைத்திருக்கிற ஒரு ஆளாக அவர் வளர்ந்து வந்தார். ஆனால் எடுத்த ஃபீல்டு ரவுடிசம் ஃபீல்டு, ஏதோ ஒரு ஆரம்பத்துலேருந்து தொழிலாகவோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி தான் பரவாயில்ல. ஆனால் இதை வந்து கொலை சம்பவங்களில் பெயர் ஈடுபட ஆரம்பித்தோன்னே அது இது நல்லா இருக்கே, நிறைய ரவுடிசம் வேலை வந்து வளரும் போதே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் பார்க்கும்பொழுது கொஞ்ச நாள் ரவுடிசம் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே வந்து இது பண்ணிடுவாங்க. என்னென்னு கேட்டால் பிஸ்னஸ் போய் விவசாயம் போய் செட்டில் ஆகிடுவாங்க, ஆந்திரா பக்கம் போய் செட்டில் ஆகிடுவாங்க. அப்போலேருந்தே ஆந்திரா தான் வந்து பல ரவுடிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தது. ஆமாம், அப்போலேருந்தே 90களில் இருந்த ரவுடிகள் கூட பார்த்தீங்கன்னா ஆந்திராக்கு போயிடுவாங்க, இல்லாட்டி இந்த பக்கம் எங்கேயாவது ஒரு பக்கம் போயிடுவாங்க. போலீஸ் இங்கே தேடிக்கிட்டு இருக்கோம், ஆந்திராவில் போனால் எங்கே போய் தேடுறது தெலுங்கு. அங்கெல்லாம் ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இங்கே வந்தால் நல்லா தெலுங்கு பேசணும் தமிழ் பேசுவான், கன்னடம் பேசணும் நல்லா தமிழ் பேசுவான், மலையாளம் பேசணும் நல்லா தமிழ் பேசுவான். ஆனால் நீங்கள் இந்த மூணு மாநிலத்துக்கு போனீங்கன்னா நீ தமிழ் பேசினா தெரியாத மாதிரியே பேசுவாங்க. அவங்க லாங்குவேஜில் தான் பேசுவாங்க, மலையாளத்துலேயோ தெலுங்குலேயோ கன்னடத்துலேயோ பேசுவாங்க. அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு. அதனால் எல்லாம் அங்கே போய் சேஃப்டி ஆயிடுவாங்க, போலீஸுக்கும் தேடுறது கஷ்டமாக இருக்கும். அப்படி இருந்துச்சு. ஆனால் இவர் ஒரு பொருளாதார ரீதியாக இவர் வளர்ந்துடுறாரு. ஏன்னு கேட்டால் இந்த ரவுடிசம் ஃபீல்டில் இவங்களுக்கு நிறைய பணம் வர ஆரம்பிக்குது. அது இல்லாமல் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி போகிறார். இவர் கொஞ்சம் ஸ்டைலாக போகக்கூடிய ஆள் தான், அனாவசியமாக போய் ரோட்டில் நின்று சண்டை வலிக்கிற கதையெல்லாம் இங்கே கிடையாது. இவர் என்ன கேட்டேன்னா ஆர்கனைஸ்டாக இவர் வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இவர் பாட்டுக்கு இவருடைய வேலை என்ன ரவுடிசம் பண்ணுமா ஓகேப்பா அப்படின்ற அளவுக்கு போயிடுறாரு. ஆனால் ஒரு விஷயம் வந்து ஊடகங்கள் சொல்கிறது என்ன கேட்டிங்கன்னா அப்படியே பட்டுன்னு என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக போர்ட்ரேட் பண்ணி சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும், சிக்கல்கள் இருக்கும், அது எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அப்படி இருக்க சூழல ஆந்திரா மாநிலத்தில் இவர் பதுங்கி இருந்ததாக ஒரு தகவல், இந்த வாரண்ட்டை வந்து ரீகால் பண்ண, ஏன்னா வாரண்ட்டை ரீகால் பண்ண போனால் போலீஸுக்கு பிடிச்சிட்டு போய் ஏதாவது சிக்கல் ஆகிடுமோன்ட்டு நிறைய பேர் ரவுடிகள் வரல, நிறைய பிரபல ரவுடிகளே தலைமுறைவாக தான் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கே வந்து என்ன கேட்டால் ஒரு 50-60 படைகள் தேடிக்கிட்டே இருக்கு, ரொம்ப நல்லா தேடுறாங்க. இப்போ இந்த ஆம்சாங் அவருடைய கொலைக்கு பிறகு ரெண்டு என்கவுண்டர் நடக்குது, ஒன்று திருவேங்கடம், அந்த பக்கம் துரைன்னு ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணுறாங்க. அந்த ரெண்டு என்கவுண்டருமே என்னென்னு கேட்டிங்கன்னா இவரும் வந்து ஒரு பெரிய டீமில் வந்து ஒரு தேசிய கட்சியினர் மாநிலத்தில் இவர் கொலை செய்ததில் வந்து திருவேங்கடம் என்கவுண்டர், அந்த பக்கம் துரைன்னு பார்க்கும்போது அவரும் ஒரு பெரிய நெட்வொர்க் ஒரு பெரிய லிங்க் உள்ள ஒரு ஆள், அந்த கேரக்டரும் வந்து வீழ்த்தப்படுறாரு. சுட்டு வீழ்த்தப்பட்டோன்னே அந்த ரவுடிசம் ஃபீல்டு இருக்கவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு, சரண்டர்ன்ற ஆடனா ஏடா கூடமா சிக்கல் பண்ணுற போகிறாங்கன்ட்டு பாதி பேர் தலைமறைவாக சுற்றிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இவர் வந்து அந்த டைமில் தலைமறைவாக அந்த பீரியடில் வந்து என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா கோர்ட்டில் கேஸ் வரும், அப்போ அப்பியர் ஆகும் போனது வாரண்ட் ஆகிடும். இது மாதிரி ஒரு கேஸ் இருந்தால் பரவாயில்ல, 7-8 கேஸ், 10 கேஸ், இப்போ 59 கேஸ்ன்றீங்க, 59 கேஸ்னா இப்போ ஒரு மாதத்தில் எத்தனை வாட்டி சுற்ற முடியும்? பல நாட்கள் நீதிமன்றத்திலே இருக்கணும், நீதிமன்றத்துக்கு போயிட்டு வர்றது ஏதோ வேலையாக இருந்திருக்கும். அப்படி இருக்கும்பொழுது இப்போ தலைமுறை வானாங்க அப்படின் போது அந்த வாரண்ட் வந்து பெண்டிங் ஆயிடுது. அப்போ அந்த வாரண்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுங்க, எங்கே போயிட்டாப்ல காக்கத்தோ பாலாஜி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீம் வந்து அவங்க பாட்டு சுற்றிட்டு அவங்க கரெக்டாக இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது இல்லாமல் அவங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாத்தையுமே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, வாட்ஸ்அப் கால் பண்ணுறோம், என்னென்னவோ கால் பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் எல்லா காலையுமே போலீஸ் ட்ராப் பண்ணி எடுக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. பழையபடி வாட்ஸ்அப் காலில் பண்ணால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறதெல்லாம் சும்மா எல்லாத்தையும்
என்ன நீ ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணாலும் நம்ம அனுப்புகிற ஒவ்வொரு சிங்கிள் மெசேஜ் ஒவ்வொரு இந்த குழுவில் அமைச்சு வச்சுருந்தாங்க. ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ரவுடிசத்துக்குள்ளேயே வந்து வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கும். அந்த டீம் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி போலீஸ் இது பண்ணாங்க. அப்படி இவருடைய தலைமறைவு வாழ்க்கை அந்த சைடு போகுது. ஆந்திரா பக்கத்தில் இருக்காரு. கொஞ்ச நாள் இப்போ பேச்சே இல்லாமல் இருந்துச்சு. 1.5-2 வருஷமா காக்கா தோப்பு பாலாஜி அவருடைய பெயரே காணப்படுச்சு. ஆனால் ஒரு பக்கம் இந்த NDPS நார்காட்டிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த போதைப்பொருள் விற்கிற டீம் எல்லாமே ஒரு சில டீம் என்ன பண்ணுறாங்கன்ட்டா அவருடைய ஆள் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை விழுந்துருச்சு. அவருடைய ஆட்கள் இதில் ஈடுபடுறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் காவல்துறைக்கு இருந்துருச்சு. காவல்துறை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தேகம் ஒருத்தர் மேலே வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்துட்டாலே அவங்க என்ன பண்ண ஒரு லிஸ்ட்டை போட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது யார் என்ன மொத்த கதையும் வரலாறே எடுப்பாங்க. அப்படி ஒரு வரலாறு திரட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது தான் இவரை என்ன பண்ணுறாரு, ஆல்ரெடி வாரண்ட் ரீகால் பண்ணல, வாரண்ட் பெண்டிங்கில் இருக்குது, வாரண்ட் பெண்டிங்கில் இருக்கும்பொழுது அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு போலீஸ் ஒரு பக்கம் சுற்றுறாங்க. அதே நேரத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம முல்லைநகர் கொடுங்கையூர் முல்லைநகர் பக்கத்தில் வந்து அதிவேகமாக காரில் போகும்பொழுது காவல்துறை வாகன தணிக்கையில் இருக்கும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, வண்டியை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி பண்ணும்பொழுது ஏன்னா போலீஸ்க்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், யார் யாரெல்லாம் பிரபல ரவுடி, Top 10 ரவுடிகள் யார் அப்படின்ற லிஸ்ட்டெல்லாம் கையில் வச்சுருப்பாங்க எல்லா போலீஸும். நம்ம நினைக்கிறோம் சாதாரண ஒரு ஒரு கான்ஸ்டபிள் இருப்பார் ஒரு ஸ்டேஷனில், அவரே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பார். இதுலேயே நிறைய கருப்பாடுகள்லாம் இருக்கும். ஆப்போசிட் ரவுடி சென்ட் பார்த்தியாப்பா உன் போட்டோலாம் வந்து உசாராரு அப்படின்னு சொல்கிற டீமும் இருக்கும். ஆனால் இந்த உயர் அதிகாரிகளுக்குள்ள ஒரு குரூப் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த குரூப்பில் வந்து கரெக்டாக ஒரு 10-15 பேர் ஃபோட்டோ எடுத்து இவங்களை கம்பல்சரி ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அருண் ஐபிஎஸ் அவர்கள் பதவியேற்ற உடனே ஒரு ஒரே வார்த்தை தான் சொன்னார், ரவுடிகளுக்கு என்ன மொழியில் புரியுமோ அந்த மொழியில் புரிய வைப்போம் அப்படின்னாரு. நிறைய பேர் ரவுடிசம் விட்டு திருந்தி வந்தவங்கள்லாம் இருக்காங்க. திருந்தி வந்து அப்பா குழந்தை குட்டிலாம் கூப்பிட்டு போய் கமிஷனர்கிட்ட நின்று ஐயா நான் இனிமேல் பண்ண மாட்டேன் ஐயா டிசிகிட்ட போயிட்டு எழுதி கொடுத்துட்டு வர கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படியே விட்டாங்க. சரி போங்க எங்கேயா போங்க, ஆந்திரா இந்த பக்கமே வரக்கூடாதுன்றவாங்க. அயோத்திக்குப்பம் வீரமணி அவர் கூட பார்த்தீங்கன்னா அவர் என்கவுண்டருக்கு முன்னாடி அவருக்கு டைம் கொடுக்குறாங்க, இந்த பக்கமே வரக்கூடாது, சென்னைக்குள்ளே இருக்கக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுது. ஆனால் அதற்கு பிறகும் அவர் ஒரு சில சம்பவங்களில் ஈடுபட்டார்ன்னு தான் காவல்துறை உள்ளே இறங்கிட்டாங்க. அது காவல்துறை என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்க உங்களுக்கு நான் எவ்வளோ பீரியட் கொடுத்தோம், நிறைய பேசினாங்க. ஏன்னா அவர் பெரிய நெட்ஒர்க், பெரிய அரசியல்வாதிகளோடு தொடர்பில் இருந்தவர், எல்லா அரசியல்வாதிகிட்டும் பேசக்கூடியவர் அப்படின்போது அவருக்கு ஒரு டைம் போட்டு கமிஷனர்கிட்டே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டைம் கொடுத்து இந்த பக்கம் வராதிங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, இப்போ இது வரைக்கும் இந்த ஆக்ஷன் இல்லை, நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு சொன்னது தான். அதுக்கு பிறகு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது தான் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் அடுத்த கட்டத்துக்கு இவங்க போக வேண்டியதாயிருச்சு. அவர் போலி என்கவுண்டர்லாம் நீங்கள் சொல்கிறாங்க, இருந்தாலும் போலியோ நிஜமோ ஒரு உயிர் போயிடுச்சே. அந்த மாதிரி தான் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, முல்லைநகர் பகுதியில் போலீஸ் ஒன்று எப்பயுமே எல்லாருக்கும் சொல்கிறதுனா போலீஸ் வாகனத்தை நிறுத்தினா கூட நிறுத்தி பேசிடணும், ஐயா இது மாதிரி இருக்கியா அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது முஞ்சு. அப்போ காக்கா தோப்பு பாலாஜின்றத வந்து இவங்க ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. ஃப்ரேம் பண்ணி பல ஒரு 10 ரவுடிகள் சென்னையில் அதிமுக்கிய 10 ரவுடிகள் எடுத்தால் அதில் காக்கா தோப்பு பாலாஜி இருப்பார், இருக்கிறார் அப்படின்னும் பொழுது அந்த ஃபோட்டோ எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்பொழுது இவர் அந்த வண்டியில் வேகமாக போகும்பொழுது இவங்களுக்கு வந்து அப்போ தெரியல போலீஸ்க்கு, யாரோ ஒருத்தர் வந்து வயலேட் பண்ணி போகிறாரு, இவரை புடி போன்றதான் இவங்க ஃபாலோ பண்ண போகிறதா காவல்துறை வட்டாரங்கள் சொல்கிறது, நம்ம ஊடகங்கள் சொல்கிறது. இவரை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. இப்போ முல்லைநகரை வந்து பைபாஸ் பண்ணி இவர் போயிடுறாரு. போயிட்ட பிறகு இவர் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாருனா, அதிகாலை டைமில் அடுத்த கட்டமாக இவர் என்ன பண்ணுறாரு கேட்டால், வியாசர்பாடி BSNL அந்த பழைய குடியிருப்பு இருக்கு இல்லையா, பாலடைஞ்சு போன இடம் அது, அந்த சைடில் இவர் போனதாகவும் அந்த இடத்துல போய் ஒரு இடத்துல இவங்க அவரை லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணோன்னே கொடுங்கையூர் இன்ஸ்பெக்டர் சரவணன், அவர் ஃபாஸ்டான ஆள் தான், ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர், அவர் என்ன பண்ணுறாரு அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாரு. போயிட்டு அவர் யாராக இருந்தாலும் சரண் ஆகிடுங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு. இருந்தாலும் காவல்துறை சொல்லுகிற விஷயம் என்ன, அவங்களுடைய வெர்ஷனு, அந்த சைடு எதிர்முனையிலிருந்து அந்த காரில் ஆப்போசிட்டில் வந்த கார்லேருந்து துப்பாக்கி எடுத்து சுட்டதாகவும் ஒரே ஒருத்தர் தான் வந்திருக்காரு. அதை சொன்னாலே அவர் சோலாவாக சுற்றக்கூடியாரு. ஒரே ஒருத்தர் துப்பாக்கி எடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, சுடுறாரு. சுடும்பொழுது நாட்டு துப்பாக்கி, அது என்ன துப்பாக்கி தெரில, சீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த துப்பாக்கி எடுத்து சுடும்போது விண்ட்ஷீல்டு அந்த கண்ணாடியில் முன்னாடி இருக்கிற கண்ணாடியில் வந்து ஒரு குண்டுபடுது. அதற்கு பிறகு ரைட் சைடு டோரில் வந்து ஒரு குண்டுபடுது. அதற்கு பிறகு தான் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, அடுத்த ரவுண்ட் இவர் சுடும்பொழுது நேரடியாக வந்து காக்கா தோப்பு பாலாஜினுடைய நெஞ்சில் அந்த குண்டுபடுது. குண்டுபட்ட உடனே சுருண்டு விழுந்துறாரு. அதுக்கப்புறம் போய் பார்க்கும்போது எங்களுக்கு காக்கா தோப்பு பாலாஜினே தெரியும்ன்ற ஒரு வெர்ஷன் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் பார்த்தா காக்கா தோப்பு பாலாஜின்னு இருந்துச்சு. உடனே அவர் நாங்கள் வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் பிராட் டெட்டுன்னு சொல்லிட்டான், கூப்பிட்டு வரும்போதே அவர் இறந்து விட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த தகவல் காலை 4:50 or 4:40 நினைக்கிறேன், உடனே அந்த தகவல் காட்டுத்தி போல் பரவுது. உடனே எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு என்கவுண்டர் நடந்தோடனே அங்கே இருக்கிற ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், இப்போ வந்து அது சிட்டி கண்ட்ரோலில் இருந்தால் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கோம். தெரிவிக்கப்பட்டோன்னே அங்கே ஆர்டிஓ வந்து விசாரணை நடத்துவாங்க. இவங்க ஒரு அறிக்கையை வந்து என்ன பண்ணுவாங்க, சமர்ப்பிப்பாங்க. ஆர்டிஓ வந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கணும். இவங்க வந்து பல ரெக்கார்ட்ஸை வந்து அங்கே என்ன பண்ணுவோம், கேட்டு தெரிஞ்சுப்பாங்க விஷயங்களை. சம்பவத்தில் யார் யார் இருந்தால் காவல்துறைக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சா,
வண்டியா, அந்த வண்டி தாக்குதலான வண்டி என்ன வண்டி, எல்லாத்தையும் இவங்க ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா இது நாளைக்கு ஹியூமன் ரைட்ஸ்லாம் போவாங்க அப்படின் போது இதற்கான ஆவணங்களை சரி பண்ணிப்பாங்க. இந்த மீன்டைம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவருடைய உடம்பை வந்து உடலை இறந்து போன அந்த உடலை வந்து அட்டாப்சிக்காக ராயப்பட்டம் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. இது ரவுடிகள் வட்டாரத்தில் ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னு கேட்டால், நிறைய பேர் இன்றைக்கி ஆக்டிவாக எங்கெங்கயோ இருந்துட்டு செயல்படுவாங்க. ரவுடிசமே என்னன்னு கேட்டால், இன்றைக்கி ரூம்குள்ளே உட்காந்து பண்ணுறதா ரவுடிசம். முதல் முதல்ல இறங்கி ரோட்டில் நின்று பழைய இதெல்லாம் தெரியல, லுங்கி தூக்கி கட்டி இடுப்பு மேலே கட்டி அந்த ஸ்டைலே கிடையாது. இன்றைக்கி இப்போ பசங்களை வச்சு, மைனர் பசங்களை வச்சு சம்பவம் பண்ணுறது, மைனர் பசங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறது, மைனர் பசங்களை என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, டைவெர்ட் பண்ணி அவங்கள வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் செய்ய விட்றது தான் இன்றைக்கி பெரிய ரவுடிசமாக பேசப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த ஆம்சாங் கொலைக்கும் இவருக்கும் தொடர்பு இல்லைன்ற மாதிரி தான் தகவல் சொல்லியிருது, தகவலெல்லாம் வெளில வந்துச்சு. இருந்தாலும் கூட இந்த என்டிபிஎஸ் விஷயங்கள் பல வழக்குகளில் இவர் வந்து அப்பியர் ஆகாமல் இருந்தது, அப்சாண்டாகி போனது. அதுவும் இல்லாமல் இவருடைய சென்னை கமிஷனராக அருண் ஐபிஎஸ் அவர் நியமிக்கப்பட்ட பிறகு இவர் இந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள வந்துட்டு போறாரு அப்படின்ற ஒரு ரெக்கார்டு இவங்க எடுத்துட்டு இருக்காங்க. இவர் உள்ள சிட்டிக்குள்ள வந்துட்டு தான் போறாரு, நீங்க ஆந்திரா இருந்தாங்க இங்க தான் வராரு போறாருன்னு. யாரோ ஒரு ஸ்பை, யாரோ ஒருத்தர்கிட்ட இவர் பேசக்கூடிய ஆளா கூட இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, பின்னடிக்கிறாங்க. பின்னடிச்சு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்து அதிகாலையில் வந்து உங்களுக்கு காக்கத்தோப்பு பாலாஜி அவர்கள் என்கவுண்டர் செய்யப்பட்டு வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். காக்கத்தோப்பு பாலாஜியுடைய தாயார் அவங்க சொல்கிறது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு இதுவாக இருக்குது, ஒரு அலிகேஷன். அவங்க நேரடியாக காவல்துறையை குற்றம் சாட்டுறாங்க. சம்பவம் செந்தில் தான் காவல்துறையை வச்சு என்கவுண்டர் பண்ணதாக சொல்கிறாங்க. அது சாத்தியப்படுமா? இல்லை, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த பீரியடில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்றது தெரியல. ஏன்னு கேட்டால் அதெல்லாம் வந்து சினிமா கதை மாதிரி இருக்கும். பட் ஆனால் எதுவாக இருந்தாலும் அதை விசாரிக்க வேண்டியது காவல்துறையில் புகாரை தான், அதை நம்ம கொடுக்கணும். உடனே உயரதிகாரிகள்ட்ட புகாரை கொடுத்து எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குங்க அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, பட்டவர்தனமாக நம்ம டைரெக்டாகவே காவல்துறையை வந்து க்வெஸ்சன் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா இதில் டவுட் இருக்குது இல்லை அப்படின்றதை அந்த ஃபேமிலி தான் கொண்டு வரணும். சரி, அவங்க அம்மா அலிகேஷன் சொல்கிறாங்கன்னா, அலிகேஷனை வந்து நம்ம அதிகாரிகளை பற்றியே சொல்லும் பொழுது அதை நம்ம உயரதிகாரிகளுடைய பார்வைக்கு தான் கொண்டு போகணும், இல்லை அடுத்த கட்டத்திற்கு தான். ஏன்னா கொம்பன் ஜெகன் படுகொலையிலும் அவங்க தாயார் அது மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கும் பல்வேறு புகார்கள் பெண்டிங்கில் தான் இருக்குது. அதிகாரிகள் அவர் வீட்டில் இருந்தாங்க, கை கட்டி போட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்படி குற்றச்சாட்டுகள் சொன்னாங்கன்னா அது நீதிமன்றத்துக்கு போவாங்க. அடுத்த கட்டம் தெரியல அவங்களுக்கு, ஹியூமன் ரைட்ஸ், நீதிமன்றம், பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதனால் அவங்க தான் அதை டிசைட் பண்ணோம். பாதிக்கப்பட்டவர்கள் இப்போதைக்கு பாதிக்கப்பட்டு உயிரிழந்து போனது காக்கா தோப்பு பாலாஜி, அவருடைய குடும்பத்தாருக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை, என்னென்னா ரொம்ப நாளாக அந்த பாம், அதாவது அந்த தேனாம்பட்டையில் சிடி மணி மீதும் காக்காத்தோப்பு பாலாஜி மீதும் அந்த வெடிகுண்டு வீசியது இவர் தான், சம்பவம் செந்தில் பாம் சரவணன் சேர்ந்து தான் அதை பண்ணாங்க அப்படின்னு ஒரு இது. தொடர்ச்சியாக இவருடைய நண்பர்கள் எல்லாம், அவங்க தாயாரே சொல்கிறாங்க, காக்காத்தோப்பு பாலாஜி தாயார், இவர் கூட காக்காத்தோப்பு பாலாஜியுடைய நண்பர்கள் எல்லாம் கொண்டுட்டாப்புல, இவன் தான் சிக்கலை, இப்போ போலீஸை வச்சே இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கேட்குற இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏன் சம்பவம் செந்தில இன்னும் பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன் நீங்கள் இவங்களை பிடிக்கல, ஏன் இவங்களை பிடிச்சேன்னு நம்ம யாருமே கேட்க முடியாது. அவங்களுடைய தாயின் மனக்குமுறல வந்து யாருமே தடுக்க முடியாது இல்லையா. அந்த அம்மாவுக்கு என்னதான் டெல்லிக்கு ராஜானாலும் பள்ளிக்கு பிள்ளை தானே அப்படின்னும்பொழுது, அந்த குழந்தைய அவங்களுக்காவது குழந்தை தானே அப்படின்னும்பொழுது அவங்களுடைய ஆதங்கத்தை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அந்த ஆதங்கமும் வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவங்க அது முறையாக தான் வந்து கொண்டு செல்ல முடியும். மீடியா முன்னாடியோ இல்லை யார் முன்னாடியோ பேசுகிறதுனால எதுவும் கிடைக்க போகிறது. நிறைய பேர் மீடியா முன்னாடி பேசுகிறனால ரிலீஃப் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ரிலீஃப் ஒரே இடம் தான் கிடைக்கும். இன்றைக்கி கூட வந்து கல்கட்டாவில் ஒரு மாணவி வந்து கற்பழித்து படுகொலை செய்யப்பட்டாங்க. அவங்க வீட்டில் மட்டும் போராடி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? துருவி 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 கேட்குறாங்களே சுப்ரீம் கோர்ட்டு. சுப்ரீம் கோர்ட் சும்மட்டாவோ எடுத்துருப்பான். அவங்க ஃபேமிலி மட்டுமே பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அப்பா அக்கா தம்பி மூணு பேர் உட்காந்து போராட்டம் பண்ணால் யாராவது கண்டிருப்பாங்களா? யாருமே சட்டம் பண்ணிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஒட்டுமொத்த நாடே திரண்டு நின்றுச்சு. அப்படி போகும்பொழுது தான் அது லீகலாக போகும். லீகலாக என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய போராட்டத்தை யாரும் தடை செய்ய முடியாது, அவங்களுடைய கோரிக்கை நியாயமானது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி நம்மளுடைய கோரிக்கை நியாயமானதாக அந்த கோரிக்கையாக அதை வைக்கும் பொழுது தான் அது வெற்றி பெற முடியும். 1008 சந்தேகங்கள் நமக்கு இருக்கலாம். ஏற்கனவே இதை புகார்களாக கொடுத்துருக்கணும். இப்போ சொல்கிற அலிகேஷனை ஏற்கனவே புகார்களாக அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, அதுவும் இதுவும் ஏதோ ஒரு சைம ஒரு சிங்க் ஆகுதுன்ற மாதிரி சொல்லலாம். திடீர்னு சொல்லும் பொழுது என்னன்னு கேட்டால், அவங்க ஆதங்கத்தில் சொல்கிறாங்க, உண்மையாகவே அவங்களுடைய மனக்குமுறல் அவங்க வெளியிடுறாங்க. அதை வந்து அவங்க காவல்துறை உயரதிகாரி, ஏன்னா டிஜிபி இருக்காரு, தமிழக அரசு இருக்காங்க, அந்த மாதிரி அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போகும்போது தான் இதுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஓகே, இப்போ அவங்க இன்னொன்று என்ன குறிப்பிட்றாங்கன்னா,
நேற்று லீவு கவர்மெண்ட் அள்ளிட்டு அதுக்கு முன்னாள் வேலூர் கோர்ட்டுக்கு போயிட்டு கையெழுத்து போட்டு வந்திருக்கா அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் அப்போது ரெகுலராக கோர்ட்டுக்கு போகிறவர் எப்படி தலைமுறைவாக இருக்க முடியும்? இல்லை இல்லை அதான் நான் சொன்னல, வழக்குகள் நிறைய இல்லை, ஒரு சில அவங்களுக்கே வழக்கு தெரியாது, என்னைக்கு வருதுன்னே தெரியாது. ஓகே, இப்போ மண்டே டியூஸ்டே லீவுன்றது நிறைய பேர் தெரியாமல் போயிடுச்சு. மண்டே டியூஸ்டே லீவுன்றது எனக்கு கிட்ட திடீர்னு தானே போட்டாங்க. இப்போ கோர்ட்டெல்லாம் மண்டே டியூஸ்டே லீவு. இப்போ கேரளா சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே ஓணம், இங்கே பார்த்தீங்கன்னா டியூஸ்டே ஓணம் அப்படின்ற மாதிரி, இல்லை மிலாது நபி வந்து மண்டே கேரளாவில், இங்கே வந்து டியூஸ்டே அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ அந்த லீவு டைமில் மாறி போகிறதுனால டேட்ஸ் மறந்துருக்கும். நான் வழக்கு நிறைய வழக்குன்றதுனால எந்த நீதிமன்றத்தில் எந்த இடத்துல வாரண்ட் இருக்குன்னே தெரியாமல் இருக்கும்ல. ஓகே, அந்த ஒரு சூழலும் இருக்குது. அப்படியே காவல்துறைக்கு தெரியாமல் கோர்ட்டுக்கு போய் சைன் பண்ணிட்டு வரதுண்டா? இல்லை காவல்துறைக்கு தெரியாமல் போயிட்டு வர்றதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காவல்துறைக்கு என்றைக்கு எந்த கேஸ் தெரியும் அவங்களுக்கு, அவங்க ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ வந்து N1 ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷன் வச்சுக்கோங்களேன், ராயபுரம் காவல் போலீஸ்க்கு என்ன தெரியும், கொடுங்கையூர் போலீஸ்க்கு என்ன தெரியும்னு கேட்டால் அவங்க லிமிட்டில் என்ன அஃபென்ஸ் நடந்தால் அந்த அஃபென்ஸுக்கு வந்தாரா இல்லையா, சிட்டி லிமிட்டுக்குள்ளே என்னென்ன நடந்தது, சிட்டி லிமிட்டுக்குள்ளே இருந்தால் இப்போ இவர் வந்து ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போட போகிறாருன்னா கொடுங்கையூர்லேருந்து ராயபுரத்துக்கு 20 நிமிஷத்தில் போயிடலாம், டப்புன்னு போய் வேலையை பார்த்து பிடிச்சிட்டு வந்துடுவாங்க கையோட. இல்லை கொடுங்கையூரில் இருக்காருன்னா ராயபுரம் போலீஸோ பெரம்பூர் போலீஸோ திருவிகாநகர் போலீஸோ இறப்பு ரீச் ஆகிடுவாங்க 20 மினிட்ஸ். ஆனால் இவர் வேலூரோ இல்லை வெளியில் இருக்கும்போது எப்படி தெரியும் உங்களுக்கு, அங்கே என்றைக்கு கேஸ் வந்ததுன்னு எப்படி தெரியும் போலீஸுக்கு, தெரியாது. எடுத்து ரெக்கார்டு எடுத்து வைக்கிறவங்களாம் இருப்பாங்க, க்ரைம் ரெக்கார்டு எடுத்து வைக்கிறவங்களாம் இருப்பாங்க. பட் சந்தேகம்னு எழுந்த பிறகு பல்வேறு கோணங்களில் பேசி தான் ஆகணும், பல்வேறு கோணங்களில் அவங்களும் வந்து அவங்களோட ஆதங்கத்தில் சொல்லி தான் ஆவாங்க. இருந்தாலும் அடுத்த கட்டமாக அதை முடிவு செய்யக்கூடியது நீதிமன்றமும் மனித உரிமை அமைப்புகளும் தானே தவிர, ஏன்னா எனக்கு ஆண்டாண்டு காலமாலும் அழுது புலம்பினாலும் மாண்டவர் மீண்டு வருவதில்லை. அவர் இன்றைக்கி என்கவுண்டர் செய்யப்பட்டார், அவருக்கான ஆதரவாளர் அவருக்கான நண்பர்கள் இப்படி அப்படிலாம் இப்போ பாருங்கள், மீடியாலே கூட போட்டாங்க சென்னையில் வந்து பிரபல ரவுடியை வந்து என்கவுண்டர் கலவரம் வெடிக்கும் அபாயம்லாம் போட்டிருக்கோம். ஒரு டிவியில் காலைல பார்த்தேன், இப்போ இவனா கலவரம் பண்ணுன்றானா உனக்கு புரியல. அப்போ எதை போடணும் எதை போடக்கூடாது, ஒரு என்கவுண்டர்ன்ற ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அது காவல்துறை அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் அவங்ககிட்ட இருக்கு, நிர்வாகம் அவங்க கையில் இருக்கு, சட்டம் ஒழுங்கை நிர்வாகிக்கூடிய அதிகாரம் அவங்ககிட்ட வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்க வந்து அதை எடுக்கும்பொழுது அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். சர்வசாதாரணமாக எத்தனை கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, 1.5 கோடி பேர் வந்து சென்னையில் இருக்காங்க, 1.5 கோடி பேரில் வந்து ஒரு 55 பேர் வந்து சும்மா எடுத்து சுற்ற முடியுமா, முடியாது. அப்போ ஏதோ ஒரு ரெக்கார்டு அவங்க வச்சுருப்பாங்க, அந்த ரெக்கார்டு பொய்யானதா இல்லை உண்மையானதான்றத நம்ம நீதிமன்றம் மூலமாகத்தான் அதுக்கு தீர்வு காண முடியுமே தவிர, நம்ம வெளியில் பேசுகிறதுனால நமக்கு வந்து அதில் எந்த விதமான ரிலீஃபும் கிடைக்க போகிறதில்ல. மிக்க நன்றி சார். நன்றி.